இடைத்தேர்தல் முடிவுகள் அடிப்படையில 2026 தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படின்னு கணிக்கிறதோ, அது தொடர்பான கூட்டணி மாற்றம் இருக்கும்னு சொல்றதோ நடைமுறைக்கு யதார்த்தத்திற்கு பொருந்தாத விஷயம். இது வேறு, அது வேறு, இரண்டு களமும் வேறு வேறுன்றான். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு பாஜக சொன்னாங்க. சொன்னீங்களா இல்லையா? சொன்னாங்க, உறுதியா வெற்றி பெறுவோம். நாங்க அயோத்தியில் நிச்சயமாக ராமர் வழிகாட்டுவார், எங்களுக்கு துணை இருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அயோத்தியையும் உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியில 57,000 வாக்குகளில் பாஜக தோல்வி அடைந்தது. பாஜக எந்த இந்துத்துவ தத்துவத்தை மையமாக வைத்து அயோத்தியை நீங்கள் அடையாளப்படுத்தினீர்களோ, அந்த அயோத்தியை உள்ளடக்கிய தொகுதி மக்கள் நாங்கள் அந்த அடையாளத்திற்குள் வரமாட்டோம், இந்தியா என்ற அந்த அரசியல் அமைப்பை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று மிக தெளிவாக உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ இந்த இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் பத்ரிநாத், அதுவும் ஒரு ஆன்மீக நகரம், இமயமலை சாரலினுடைய கோவில் நகரம், விஷ்ணு அங்கதான் குடியிருக்கிறார். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி அங்க போய் பூஜை செய்து வெளியில வந்து நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். அந்த ஆன்மீகமான பத்ரிநாத் தொகுதியில இப்ப இடைத்தேர்தல பாஜக படுதோல்வி அடைந்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சேன்னு சந்தோஷமா, இல்ல பாஜக தோத்து போச்சேன்னு உங்களுக்கு மகிழ்ச்சியா? ரெண்டு சந்தோஷம் மாதிரி தெரியுது உங்களுக்கு. இல்ல, வெற்றி பெற்றது ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால், பாஜக இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக அந்த அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த அரசியலை அயோத்தியும் பத்ரிநாத் இரண்டு ஆன்மீக தொகுதிகளில் இருந்து மக்கள் ஒரு பலத்த அடி கொடுத்து பாஜகவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க பாருங்க. அதுதான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கிறது. இந்திய நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய ஆன்மீக நகரமாக இருந்தாலும், அவர்கள் வந்து இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையும் இந்திய நாட்டினுடைய மதச்சார்பற்ற அரசியல் பண்பை கொண்டவர்கள் என்பதை பைசாபாத்தும் நிரூபித்திருக்கிறது, பத்ரிநாத்தும் நிரூபித்திருக்கு. இதுக்கு மேல பாஜக என்ன நிலைப்பாட்டுக்கு நீங்க போக போறீங்க? ஆகவே இந்தியா கூட்டமைப்பு தொடரும். 6 மாத காலத்தில் கிட்டத்தட்ட உங்களுடைய எண்ணிக்கை 240 கீழே இறக்கிருச்சு. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் இந்தியா கூட்டமைப்பு விரிவடையும், வலுவடையும், உறுதியடையும். அப்படிப்பட்ட சமயங்களில் பாஜக அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் பின்னால் தள்ளுவதற்கு இந்த இடைத்தேர்தல் மிகப்பெரிய ஒரு பலத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. நாகராஜோட மன உறுதியை நீங்க குலைக்கிறீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டு கேட்டு அவர் அப்படிலாம் ஒன்னும் உடஞ்சு போற மாட்டாரு. அவரு பாஜக உடஞ்சு போகாது. மற்றவர்களை ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் உடைக்கக்கூடிய தத்துவத்தை கொண்டவர்கள்ங்கிறத நாங்க மறந்து விட மாட்டோம், உடைய மாட்டாரு. ஆனா அவங்க அந்த தத்துவம் எப்படியாவது இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணுங்கிறது அவங்களுடைய. இல்ல, ராமரை முன்னிலைப்படுத்தினீங்க தோத்து போயிட்டீங்க, இந்துத்துவ முன்னிலைப்படுத்தினீங்க தோத்து போயிட்டீங்க, அடுத்து நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டு கேட்டு அவர் வாயை புடுங்குற மாதிரிலாம் இருக்கு. ஒரு 6-7 தொகுதியில தோத்து போயிட்டாங்க, அதுக்காக அவங்க அதை விட்டுறணும்னு ஏதாவது இருக்காங்க? ஆமா, அவங்க இவ்வளவு மௌனம் காக்கறதுல இருந்தே தெரியுது அவங்களுக்கு விழுந்த அடி பலமான அடி, பேச கூட முடியல அப்படிங்கறது. இப்போ 13 தொகுதிகள்ல, 7 மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் நடந்தது, 13 தொகுதிகள், கிட்டத்தட்ட 11 தொகுதிகளில் பாஜக தோல்வியை தழுவியிருக்கு. 11 தொகுதிகளில் இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கு. அவர் ஏதோ விக்கிரவாண்டியில பிரிவினைவாதத்தை ஊட்டினார்கள், வறுமையான மக்கள் மத்தியில எல்லாம் உட்கார்ந்து ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க. வறுமையான மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்க இந்த 10-11 தொகுதிகள்லயும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதே வறுமையைத்தானே நீங்களும் பாக்குறீங்க. ஆகவே வறுமையான மக்கள் அப்படின்னு சொல்லி அங்கு பிரிவினைவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு போனதாக நீங்க எதை வைத்து நீங்க சொல்றீங்க? ஏன் நீங்க நேரடியா நிக்கலாம்ல விக்கிரவாண்டியில, ஏன் பாமகவை தள்ளி விட்டீங்க? அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சாதி அப்படிங்கறத மையப்படுத்துவதற்காகத்தானே பாமகங்கிற குதிரை மேல ஏறி உட்கார்ந்தீங்க.